வணக்கம். ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது எழிலிராமன். அரியலூரில் உயர் மின் அழுத்தத்தால் பழுதடைந்த 300,000 மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள், பொதுமக்கள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் இலந்தைக்கூடம் கிராமத்தில் உள்ள மாடுவிடும் வீதி, எம்ஜிஆர் நகர், முற்றம் வீதிகளில் சுமார் 300 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். வீட்டிற்கு வழங்கப்படும் மின்பாதையில் ஏற்பட்ட பழுதால் திடீரென உயர் மின்னழுத்தம் வந்ததால் வீட்டில் இருந்த ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், ஃபேன், டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோக மின்சாதனங்கள் அனைத்தும் வெடித்து சுமார் 300,000 மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் செய்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மின்வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து மின்பாதையை சீரமைக்க வேண்டும். மின்மாற்றியை பழுது நீக்கி உரிய மின்சாரத்தை வீடுகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜி த்ரீ செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். மின்சாரம் வோல்டேஜ் வந்து அதிகமாக வந்ததுனால இலந்தைக்குடம், எம்ஜிஆர் நகர், மாடு வீடு வீதி மற்றும் முக்கம் இந்த 3 வீதியிலையும் சுமார் கிட்டத்தட்ட 175 வீடு, அந்த 375 வீட்டிலையும் வோல்டேஜ் அதிகமாக வந்ததுனால நிறைய பேர் வீட்டில் வந்து லேப்டாப் மற்றும் சுவிட்ச் போர்டு பாக்ஸ், அது இல்லாமல் ஏசி, அதனுடன் சேர்ந்து டிவி மற்றும் ஃபேன், இவ்வளவு மின்சார பொருட்கள் டேமேஜ் ஆகி உள்ளது. இதை கேள்வி கேட்க யாருமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவில்லை. மின்சாரத்துறை திருமலாப்படி அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் இந்த துறையில் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போனதுக்கு யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. ஊராட்சி மன்ற தலைவருக்கு பண்ண போனாலும் அவங்களும் அங்கேயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அங்கே வந்து எந்த கேள்வியும் கேட்குற மாதிரியே தெரியல. இந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட 175 குடும்பத்தில் வந்து ஒன்று அவங்கனாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், அப்படி இல்லை அவங்கனாச்சும் ஒரு கேள்வி கேட்கணும், இல்லை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதுனாச்சும் அவங்க ஒரு ஏற்றுக்கணும். எதுவுமே இங்கே நடக்கலை. இதுக்கு ஒரு சரியான எங்களுக்கு தீர்வு. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.